அனைவருக்கும் மாலை நேர வணக்கம் பிள்ளைகள். ஸ்ரீ சுப்பிரமணிய வித்யாசாலை புதுக்குடியிருப்பு தரம் இரண்டு கணிதம். நாங்கள் கணித பாடத்துல சென்ற வகுப்புல வாரத்தின் நாட்களை இனங்காணல் பற்றி பார்த்தினாங்க பிள்ளைகள். இன்றைக்கு அதனுடைய தொடர்ச்சி பார்க்க இருக்கிறோம். அதனுடைய தொடர்ச்சியாக பாருங்க, நாளொன்றின் முந்திய பிந்திய நாட்களை அறிவர். என்ன பார்க்க போறீங்க? நாளொன்றின் முந்திய பிந்திய நாட்களை அறிவர். இப்ப அதுக்குதான் சொன்னா, இப்ப நீங்கள் ஒவ்வொருத்தரும் இங்க பிறந்த நாள் என்னன்னு சொல்லி கேட்டு வச்சிருந்தா, அதுக்கு முதல் நாள் எது, அதுக்கு பிந்திய நாள் எதுன்னு சொல்லி நீங்கள் பார்க்கலாம். சரியா பாப்போம், நாங்கள் படிச்சுட்டாங்கள பாப்போமா. இந்த நாட்காட்டி மூலம் முந்திய பிந்திய நாட்களையோ இருக்கா நாங்கள் அறிவோம். நாட்காட்டிய பயன்படுத்தி முந்திய பிந்திய நாள், ஒரு நாள். இப்ப நீங்கள் பாடசாலைக்கு போறது ஒரு நாளை எடுத்துக்கொண்டால், திங்கக்கிழமைன்னு சொன்னா அந்த திங்கக்கிழமைக்கு முதல் எந்த நாளாக இருக்கும்? திங்கக்கிழமைக்கு பிற்பாடு, பிந்திய, அடுத்த நாள். பிந்தியேண்டா அடுத்த நாள் பிள்ளைகள், முந்தியேண்டா முதல் நாள். சரியா பிள்ளைகள்? ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு முந்திய நாள் என்று சொன்னா அதுக்கு முதல் நாள், குறிப்பிட்ட நாளை கேட்டு அதுக்கு பிந்திய நாள்னு சொன்னா அதற்கு அடுத்த நாளை நீங்க சொல்லணும். சரியோ? இப்ப பாருங்க, இதுல இந்த நாட்காட்டியல நாட்கள் எல்லாம் நாங்கள் அன்றைய பார்த்து நாங்கள் முன்னுக்கு நீங்கள் செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு போடப்பட்டிருக்கிறது என்று. அடுத்த கலண்டர்ல ஞாயிறு நீங்கள் செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி என்று போடப்பட்டிருக்கிறது என்று பார்த்தாங்க. இப்ப இதுல பாருங்க, முதலாவது நாட்காட்டியில பாருங்க, அதுல ஒரு நாளுக்கு வட்டம் வந்திருக்குது. சரியா பிள்ளைகள்? என்ன வந்திருக்கிறது? ஒரு நாளை வட்டம் போட்டிருக்கிறோம் பாருங்க. அது எந்த நாள் என்று சொல்லுங்க. அந்த வட்டம் போடப்பட்ட நாள் என்ன நாள்? என்ன நாள் இந்த நாள்? செவ்வாய்க்கிழமை. ஓ, என்ன நாள்? செவ்வாய்க்கிழமை. சரி, இப்ப நீங்க சொல்லுங்க, இந்த செவ்வாய்க்கிழமைக்கு முன்னுக்குள்ள முந்திய நாள் என்ன இருக்கிறது சொல்லுங்க. செவ்வாய்க்கிழமைக்கு நாக்காடிய பார்த்து சொல்லுங்க, முன்னுக்குள்ள நாள் என்ன நாள்? என்ன நாள் போடுறீங்க? இப்ப நான் பார்க்க போறேன் சொல்லுங்க. திங்கள், கடிகாரம். முந்திய நாள் என்ன? திங்கள். சரி, இந்த செவ்வாய்க்கிழமைக்கு பின்னுக்குள்ள நாள் என்ன? புதன். சரியா? செவ்வாய்க்கிழமைக்கு பின்னுக்குள்ள நாள் எது? புதன்கிழமை. சரியா? ரைட். அடுத்ததுமா, இப்ப அடுத்ததாக எந்த நாளுக்கு வட்டம் வந்திருக்குன்னு பாருங்க. நீங்களே பார்த்து நீங்கள் சொல்லுங்க விடிய. சரியா? என்ன நாளுக்கு வட்டம் போடப்பட்டிருக்கிறது? சனிக்கிழமை. ரைட். இந்த சனிக்கிழமைக்கு முதல் நாள், முந்திய நாள், அதாவது முதல் நாள் என்று அவருக்கு முன்னுக்குள்ள நாளா பார்க்கணும். என்ன நாள் இருக்கிறது? ஓ, வெள்ளிக்கிழமை. சரியோ? சனிக்கு முந்திய நாள் எது? வெள்ளிக்கிழமை. சனிக்கிழமைக்கு பிந்திய நாள், பின்னுக்குள்ள நாள் எதுன்னு பாருங்க சொல்லுங்க. சனிக்கிழமைக்கு பின்னுக்குள்ள நாள் எதுன்னு சொல்லுங்க. சனிக்கு பின்னுக்குள்ளது, ஓ, ஞாயிற்றுக்கிழமை. சரியோ? சரி, இங்க ரெண்டாவது அந்த பச்சை நாட்காட்டிய பாருங்க. பச்சை நாட்காட்டியில பாருங்க, என்ன நாளுக்கு வட்டம் போடப்பட்டிருக்கிறதுன்னு பாருங்க. திங்கட்கிழமை. திங்கள் அண்டு இருக்கும் என்ன? திங்கட்கிழமை. சரி, இந்த திங்கட்கிழமைக்கு முதல் உள்ள நாள் என்ன? திங்கட்கிழமைக்கு முதல் உள்ள நாள் என்னன்னு சொல்லுங்க. ஓ, ஞாயிற்றுக்கிழமை. ஆனா முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை, திங்களுக்கு பிறகுள்ள நாள் செவ்வாய்க்கிழமை. சரியா? அவதான் சொல்லுங்க பிள்ளைகள், அங்கால நாங்கள் பயிற்சியர் செய்ய போறோம். ரைட். இப்ப அடுத்தது என்ன நாள் வந்திருக்குன்னு சொல்லுங்க. அடுத்தது என்ன நாள் வந்திருக்குன்னு சொல்லுங்க.
ஓ வியாழக்கிழமை வியாழக்கிழமைக்கு முதல் என்ன நாள் இருக்கிறது சொல்லுங்க பிள்ளைகள் வியாழக்கிழமைக்கு முதல் ஓ புதன்கிழமை வியாழக்கிழமைக்கு பிந்திய நாள் பின்னுக்குள்ள நாள் பாருங்க அடுத்த நாள் ஆனா பின்னுக்குள்ள நாள் அல்லது பிந்திய நாள் அடுத்த நாள் எல்லாம் ஒரே கருத்து அடுத்தது பாருங்க வெள்ளிக்கிழமை சரியா இப்ப பாருங்க இப்ப யாருக்கு வட்டம் போடப்பட்டிருக்கிறது இப்ப என்ன கிழமைக்கு வட்டம் போடப்பட்டிருக்கிறது ஓ சனிக்கிழமை சரி இந்த சனிக்கிழமைக்கு முந்திய நாள் என்னன்னு சொல்லுங்க வெள்ளிக்கிழமை சனிக்கிழமைக்கு பிந்திய நாள் என்ன வரும் ஓ நாங்கள் முதல் கலண்டர்ல பார்த்து நாங்களே இந்தல ஞாயிறு இங்க அளவு போட்டிருக்கு அப்ப சனிக்கிழமைக்கு பிந்திய நாள் இங்க வரும் ஞாயிறு சரியா சனிக்கு பிந்திய நாள் ஞாயிறு இங்க நாங்க முதல் பார்த்திருக்கிறோம் முதல் கலண்டர்ல பாருங்க சனிக்கு பிந்திய நாள் ஞாயிறு சரியா ஞாயிறு இப்ப என்ன திரும்பி திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு திருப்பி திங்கள் செவ்வாண்டு நாங்கள் சென்ற வகுப்புல பார்த்த நாங்கள் மூளைக்கிழமையில வாரத்துல எத்தனை நாட்கள்ன்று பார்த்த நீங்கள் சொல்லுங்க வாரத்துல ஏழு நாட்கள்ன்று பார்த்த நாங்கள் ஏழு நாட்களையும் ஒழுங்கு முறையாக சொல்லி எல்லாம் பார்த்த நாங்கள் இன்றைக்கு இன்றைக்கு ஒரு நாளை குறிப்பிட்டு அதற்கு முந்திய நாளும் பிந்திய நாளும் இதென்று சொல்லி பார்த்து கொண்டு சரியோ சரி சரி இப்ப வாங்க இப்ப பாருங்க பிள்ளைகள் இதை வாசியுங்கோ குடியில் எல்லாம் வாசியுங்கோ ஓ வாரத்தில் பாடசாலைக்கு வாரத்தில் பாடசாலை செல்லும் முதல் நாள் நாங்கள் சென்ற வகுப்புல படித்த நாங்கள் என்ன நாள் வாரத்தில் பாடசாலை செல்லும் முதல் நாள் என்ன நாள் திங்கக்கிழமை சரி இந்த திங்கக்கிழமைக்கு முந்தைய நாள் இப்ப நாங்க நாட்காட்டியில பார்த்த நாங்க சொல்லுங்க திங்கக்கிழமைக்கு முந்தைய நாள் ஞாயிற்றுக்கிழமை என்ன நாள்னு பார்த்த நாங்க ஞாயிற்றுக்கிழமை சரி இந்த திங்கக்கிழமைக்கு பிந்திய நாள் பிந்திய நாள்ண்டா அடுத்த நாளை பார்க்கணும்னு சொன்னான் என்ன பிந்திய நாள் செவ்வாய்க்கிழமை இவ்வாறு நீங்கள் இனி எழுத சொல்ல எழுத பழக வேண்டும் சரியோ அடுத்தது நீங்கள் எல்லாரும் பிறந்த நாள் கொண்டாடுற நாங்கள் என்ன ஒரு திகதி ஒரு ஆண்டும் ஒரு திகதி வரும் அந்த திகதி ஒரு நாள் வரும் சரியோ அந்த திகதி ஒரு நாள்ல வரும் அந்த வகையில இன்றைக்கு இந்த சகோதரி எங்கட சகோதரின்னு சொல்லுவாங்க அக்காவோ தங்கச்சியோ அதாவது நாங்கள் சகோதரி இந்த சகோதரியின் பிறந்த நாள் என்ன கிழமை வருதுன்றா அவருக்கு செவ்வாய்க்கிழமை வருது இந்த சகோதரியின் பிறந்த நாள் என்ன கிழமை வருது செவ்வாய்க்கிழமை இவ செவ்வாய்க்கிழமை பிறந்த நாளை கொண்டாட இருக்கிறாவன்னா அதற்கு முந்திய நாள் என்ன சொல்லுங்க முந்திய நாள் என்ன திங்கட்கிழமை சரி செவ்வாய்க்கிழமைக்கு பிந்திய நாள் சரியான விடை பிள்ளைகள் விட போடுறீங்க புதன்கிழமை செவ்வாய்க்கிழமைக்கு பிந்திய நாள் புதன்கிழமை சரியோ பாருங்க இது நாள் போட்டிருக்குது நாளை இங்கால முந்திய நாள் கேட்டிருக்கு இங்கால பின்னக்கு பிந்திய நாள் கேட்டிருக்கு சரியா அடுத்தது நண்பனின் பிறந்த நாள் எல்லாரும் உங்களோட நண்பன் பிறந்த நாளுக்கு போற நீங்கள் தானே உங்களை நாங்களும் பிறந்த நாள் கொண்டாடிக்க எங்களோட நண்பர்மார் எல்லாம் எங்களை விஷ் பண்ண வேணாம் எங்களை சந்தோஷப்படுத்துறது மாதிரி வேணாம் அதே மாதிரி நாங்களும் போறோம் ஆனா ரைட் அந்த வகையில இந்த நண்பன் பிறந்த நாள் என்ன கிழமை வருதுன்னு சொன்னாலாம் இவருக்கு புதன்கிழமை பிறந்த நாள் வருது சரியா என்ன கிழமை வருகிறது புதன்கிழமை இவருக்கு பிறந்த நாள் வருகிறது இந்த புதன்கிழமைக்கு முந்திய நாள் பிந்திய நாள் என்னன்னு சொல்லுங்க பாப்பம் புதன்கிழமைக்கு முந்திய நாளும் சொல்லணும் புதன்கிழமைக்கு பிந்திய நாளையும் சொல்லுங்க
சொல்லுங்க பிள்ளைகள் ஓம் புதன்கிழமைக்கு முந்திய நாள் செவ்வாய்க்கிழமை சரி போடுறீங்கள் அடுத்தது பிந்திய நாள் போடுங்க பாப்போம் பிந்திய நாள் வியாழக்கிழமை சரியா புதன்கிழமைக்கு பிந்திய நாள் வியாழக்கிழமை பாடம் வருகுதா ஞாபகம் இருக்கிறதா சரி அடுத்தது பாப்போமா நாங்கள் கணித பாட நிகழ்நிலை வகுப்பு இன்றைக்கு நடக்கிறது என்ன சரி இன்றைக்கு என்ன கிழமை என்ன கிழமை பிள்ளைகள் ஓ வியாழக்கிழமை ஆனா எங்களுக்கு திங்கக்கிழமையும் வியாழக்கிழமையிலும் கணித பாட நிகழ்நில வகுப்பு இருக்கிறது நீங்கள் இருந்து படிக்கிறீங்க பாருங்க நிகழ்நில வகுப்புல சரி இந்த வியாழக்கிழமைக்கு முதல் நாள் என்ன நாள் முந்திய நாள் என்ன பிந்திய நாள் என்ன ஓ வியாழக்கிழமைக்கு முந்திய நாள் சரி புதன்கிழமை வியாழக்கிழமைக்கு பிந்திய நாள் வெள்ளிக்கிழமை சரியா வியாழக்கிழமைக்கு முந்திய நாள் புதன்கிழமை வியாழக்கிழமைக்கு பிந்திய நாள் வெள்ளிக்கிழமை அடுத்தது பாருங்க பிள்ளைகள் சைவ சமயத்தவர்கள் எல்லாம் வாரத்துல கோயிலுக்கு போறதுக்கு ஒரு நாள் வச்சிருக்கிறாங்க என்ன நாள் சைவ சமயத்தவர்கள் என்ன சைவ சமயத்தவர்கள் வாரத்துல விசேடமாக ஒரு நாள் கட்டாயம் எல்லாரும் கோயிலுக்கு போறதுக்கு இருப்பீங்க என்ன நாள் ஓ வெள்ளிக்கிழமை கடிகாரம் எல்லாரும் போறனீங்களோ சைவ சமய பிள்ளைகள் எல்லாரும் வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு போறனீங்களோ ஓ ஏன்னா இப்ப நாங்கள் போக முடியாம இருக்கிறோம் ஆனா நல்ல சூழல் இருக்கல போவோம் என்ன சரி இந்த வெள்ளிக்கிழமைக்கு முந்திய நாள் எது பிந்திய நாள் எது கண்டுபிடிச்சு போடுங்க முந்திய நாள் வியாழக்கிழமை சரி பிந்திய நாள் வெள்ளிக்கிழமை சாரி வெள்ளிக்கிழமை என்ன சமய கோயிலுக்கு போறது வெள்ளிக்கிழமை என்ன சைவ சமயத்தவர் வாரத்துல கோயிலுக்கு செல்லும் நாள் எது பிள்ளைகள் வெள்ளிக்கிழமை இந்த வெள்ளிக்கிழமைக்கு முந்திய நாள் வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமைக்கு பிந்திய நாள் சனிக்கிழமை சரி நாங்கள் எல்லாரும் ஒரு விடுமுறை நாளுக்கு சிறுவர் பூங்காவுக்கு பீச்சுக்கு எல்லாம் கடற்கரைக்கெல்லாம் போவீங்க எந்த நாள் சிறுவர் பூங்காவிற்கு நாங்கள் செல்லும் நாள் இரண்டு நாள் இருக்கு அதுல முதல் நாள் எது எதன்று பாப்போம் என்ன நாள் போவீங்க சனிக்கிழமை சனிக்கிழமை பின்னேரம் போவீங்க ஞாயிற்றுக்கிழமையிலும் போவீங்க சரி நாங்கள் இப்ப சனிக்கிழமை பின்னேரம் எல்லாரும் பூங்காவிற்கு போறோம்னு வைப்போம் போறோம் சரியோ சரி சனிக்கிழமைக்கு நீங்க பூங்காவுக்கு போன சனிக்கிழமைக்கு முதல் நாள் என்ன கடிகார பக்கன்னு விட போட்டுட்டீங்க வெள்ளிக்கிழமை இந்த சனிக்கிழமைக்கு அடுத்த நாள் பிந்திய நாள் எது ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை சரியா பிள்ளைகள் அப்ப சனிக்கிழமைக்கு முந்திய நாள் வெள்ளிக்கிழமை சனிக்கிழமைக்கு பிந்திய நாள் கேட்டால் ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவர்கள் இருக்கிறீங்களோ கிறிஸ்தவ மாணவர்கள் எல்லாம் ஓ நீங்கள் கிறிஸ்தவர்கள் வாரத்துல கோயிலுக்கு செல்லும் ஒரு நாள் எது கட்டாயமா எல்லா பிள்ளைகளும் கோயிலுக்கு போவீங்களே கிறிஸ்தவர்கள் இப்ப நாங்க போய் கொள்ள மாட்டோம் வளமையான நல்ல சூழலுக்கு போறோம் நாங்கள் ஏன்னா எந்த நாள் போறோம் நீங்கள் ஓ ஞாயிற்றுக்கிழமை என்னென்ன போடுறோம் நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை சரி நீங்கள் இந்த கோயிலுக்கு போறதுக்கு போற நாள் ஞாயிற்றுக்கிழமைன்னு சொன்னா அதுக்கு முதல் நாள் எது சொல்லணும் முதல் நாள் முந்திய நாள் அடுத்த நாள் பிந்திய நாள் அப்ப விட போடுங்க இந்த ஞாயிற்றுக்கிழமைக்கு முந்திய நாளும் முந்திய நாள் போடுங்க பாப்போம் ஞாயிற்றுக்கிழமைக்கு முந்திய நாள் போடுங்க பாப்போம் சரிங்களா கடிகாரர் சனிக்கிழமை சரி
வெள்ளிக்கிழமைக்கு முந்திய நாள் கடிகாரம் வியாழக்கிழமை அப்ப இந்த மூன்றாவதுக்கு வியாழக்கிழமைய கொண்டாந்து எழுதுவீங்க. நான்காவது பாருங்க, நீங்கள் வாசிங்க, நான்காவது வாசிங்க. ஞாயிற்றுக்கிழமைக்கு முந்திய நாள் கடிகாரர் வாசிக்கிறீங்க. ஞாயிற்றுக்கிழமைக்கு முந்திய நாள், ஞாயிற்றுக்கிழமைக்கு முந்திய நாள் என்ன நாள் போடுவீங்க? என்ன நாள் போடுவீங்க? சனிக்கிழமை கடிகாரம். என்ன நாள் போடுவீங்க? சனிக்கிழமை. சரியா? அது உங்களுக்குரிய செயலாட்ட நீங்க நிரப்பிக் கொள்ளுங்க. அடுத்ததும் பாருங்க பிள்ளைகள், மினிமைஸ் பண்ணணும் பாருங்க. சரி பாருங்க, இணைக்குக. சரியா? முதலாவது பாருங்க, திங்கக்கிழமைக்கு பிந்திய நாள். இரண்டாவது வாசிங்கோ, வியாழக்கிழமைக்கு பிந்திய நாள், சனிக்கிழமைக்கு பிந்திய நாள், புதன்கிழமைக்கு பிந்திய நாள். இங்கால விடைகள் தரப்பட்டிருக்கிறது பாருங்க, சொற்கள் தரப்பட்டிருக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை வாசியுங்கோ, ஞாயிற்றுக்கிழமை, வியாழக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை. சரியா பிள்ளைகள்? சரி, இப்ப நீங்கள் இனி என்ன செய்ய வேணும்? இனி நீங்கள் நினைக்க வேணும், நினைப்பீங்களோ? முதலாவது வாய்ச்சி பாருங்க, எனக்கு தெரியுதோண்டு. நன்றி.